சம்ஸ்கிருதம் தமிழ் வேரோடையே சேர்ந்தது. ஆதி நூலான தொல்காப்பியத்திலிருந்தே வடசொல் என்று புலவர்கள் சொல்கிற சம்ஸ்கிருத வார்த்தைகளை கலந்து கொள்வதற்கு தமிழ் பெரியோர்கள் தயங்கவே இல்லை. தொல்காப்பியம் என்பதில் காப்பியம் என்பதே காவியம், காவியம் என்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததுதான். காப்பியம் என்று வேறு ஒருத்தருக்கும் பேர் இருந்திருக்கிறது. கவி, கவிதை என்கிறது எல்லாமும் சம்ஸ்கிருத மூலத்திலிருந்து வந்ததுதான். இலக்கணம், இலக்கியம் என்ற இரண்டுமே கூட லக்ஷணம், இலட்சணம், லட்சியம், இலட்சியம் என்கிற சம்ஸ்கிருத மூலத்திலிருந்தே வந்தவைதான். சிலப்பதிகாரத்தில் அதிகாரம் என்பது சம்ஸ்கிருதம்தான். பட்டலம், சருக்கம், சர்க்கம் என்கிற மாதிரி உள்ள செக்ஷன் பெயர்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம்தான். மூலம், உரை என்பதில் மூலம் என்பது சம்ஸ்கிருதம்தான். இப்படி கணக்கு வழக்கு இல்லாமல் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆத்ம சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலோ கேட்கவே வேண்டாம். யோகம், ஜபம், தபஸ், தவம் என்கிறது தபஸிலிருந்து வந்ததுதான். மந்திரம், தந்திரம், யந்திரம், ஆகமம், புராணம் போன்ற எத்தனையோ சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கு தமிழில் வார்த்தையே இல்லை. ஏன் இல்லை என்றால், நம்முடைய ஆதிகால தமிழ் பெரியோர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லோரும் அதுதான், தமிழோடு வேறிலேயே வேரோடு வேறாக சேர்வதாக உள்ள சம்ஸ்கிருதத்தில் வார்த்தைகள் இருக்கின்றனவே, அவை நமக்கும் சொந்தம்தானே, அவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டால் போயிற்று என்று கொஞ்சம் கூட கல்மஷமில்லாமல் நினைத்து அப்படியே பண்ணியதால்தான் புதிதாக தமிழ் வார்த்தைகள் உற்பத்தி பண்ணவில்லை. சம்ஸ்கிருத வார்த்தைகளையே ஜீனியஸ் ஆஃப் தி லாங்குவேஜ், ஒரு மொழியின் தனி பண்பு என்கிறதுக்கேற்ப தமிழிலே கொஞ்சம் மாற்றி ரூபம் பண்ணி லட்சியம் என்பதை இலக்கியம் என்று ஆக்கின மாதிரி பண்ணி தமிழில் சேர்த்து கொண்டார்கள். வேடிக்கையாக, வேடிக்கையிலேயே வருத்தமும் தருவதாக ஒன்று கேள்விப்பட்டேன். அரசியலில் முக்கியமாயிருக்கிற ஒருத்தருக்கு தங்கள் கட்சியில் எவரோ விஞ்ஞாபனம் என்று எழுதிவிட்டதை பார்த்து ஒரே கோபம் வந்துவிட்டதாம். விண்ணப்பம் என்று மாற்றி போட சொன்னாராம். ஆனால் இதுவும் முன்னே சிநேகம், நேயம் சொன்னேனே, அந்த மாதிரி ஒன்றுதான். சம்ஸ்கிருத விஞ்ஞாபனமே பிராகிருதத்தில் விண்ணாபனம் என்று வரும். அதுதான் தமிழ் விண்ணப்பம். விஞ்ஞானத்தை தமிழில் விஞ்ஞானானம் என்பதும் பிராகிருதத்தை தழுவித்தான். எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், தமிழ் பாஷைக்கே ஆன தனி ஜீனியஸே சம்ஸ்கிருதத்தின் பேச்சு மொழியான பிராகிருதத்தின் ஜீனியஸோடு நகமும் சதையும் மாதிரி சேர்ந்துதான் இருக்கிறது என்று காட்டுவதற்காகத்தான். எத்தனைதான் யத்னம் பண்ணினாலும் அந்த சம்ஸ்கிருத வேரை பிடுங்க முடியாது. முன்னேயே சொன்னார் போல, நாம் தமிழ் என்றே நினைத்து கொண்டிருக்கிற பல வார்த்தைகளே சம்ஸ்கிருதம்தான். ஒரு பெரிய அறிவாளி பேசியிருந்தார், வடமொழி சவப்பெட்டியில் ஆணி அறைவோம் என்று ஒரு தனி தமிழ் அன்பர் சொல்லியிருந்தார். அதை குறிப்பிட்டுத்தான் அந்த அறிவாளி பேசியது. அவர் என்ன சொன்னார் என்றால், அந்த சம்ஸ்கிருத துவேஷக்காரர்கள் சொன்னதிலேயே மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று சவம், இரண்டாவது பெட்டி என்பதும் பேட்டம், பேட்டகம் என்பதின் தமிழ்தான். மூன்றாவதாக ஆணி, வேதத்திலேயே உள்ள வார்த்தை ஆணி. சவத்துக்கும் பெட்டிக்கும் வேறே மூலமான தமிழ் வார்த்தைகளும் உண்டு, ஆனால் ஆணிக்கு தமிழ் வார்த்தையே இல்லை என்றார். ஆணி மாதிரி சகல ஜனங்களும் சொல்வதாக உள்ள ஏகப்பட்ட வார்த்தைகள் சம்ஸ்கிருதமாக இருக்கின்றன. தட்சன், கருமான் என்கிறோமே, அவை தக்ஷன், கர்மாரன் என்பதான். வேதத்திலேயே இருக்கிற ஸ்ரீ ருத்ரத்தில் ஈஸ்வரனே தக்ஷர்களாகவும் கர்மாகர்களாகவும் இருக்கிறான் என்று வருகிறது. இயற்கையாகவே ரொம்பவும் சமிருத்தியுடன், புஷ்டியாக நிறைந்த வளர்ச்சியுடன், வளத்துடன் தமிழுக்கென்றே லோகம் கொண்டாடுகிற மாதிரி ஏராளமான வார்த்தைகள் வொக்காபுலரி உண்டாகத்தான் செய்தது. அப்படியிருந்தும் செயற்கையாக புது வார்த்தை உற்பத்தி பண்ண வேண்டாம் என்றே அநேக இடங்களில் சம்ஸ்கிருதமும் நமக்கு இயற்கைதான், செகண்ட் நேச்சர் என்கிறார்களே,
அப்படித்தான் நம் வேரிலேயே பிரிக்க முடியாமல் நமதாக ஒன்றி போயிருக்கிற அந்த பாஷையில் இருப்பதையே நாமும் வைத்துக் கொள்வோம் என்று நம் முன்னோர்கள் அபிப்பிராயப்பட்டு அப்படியே செய்திருக்கிறார்கள். அப்படி வேறாக இருப்பதைத்தான் இப்போது வேறாக, நமக்கு வேறுபட்டது, வேண்டாதது என்று நினைத்து பிடுங்கி போட பார்க்கிறார்கள். வேரை பிடுங்கினால் என்ன ஆகும்? வேருக்கு மூலம் என்று பெயர். மூலத்தை கெடுத்தால் நிர்மூலமாக அல்லவா ஆகிவிடும்? அப்படிப்பட்ட உத்பாதத்தை தான் தமிழ் பாஷைக்கு ஏற்படுத்த பார்க்கிறார்கள். எல்லாரும் நல்லவர்கள்தான். ஏதோ தெரியாதனம் யாரோ இரண்டொருத்தர் தப்பாக நினைத்து தங்களுக்கு இருக்கிற வசீகரத்தால் மற்றவர்களையும் தப்பில் இழுத்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ் அன்பர்கள், தமிழ் அடியார்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே அந்த பாஷையின் வேரில் வெட்டு போடுவதும், தமிழ் மரபு, தமிழ் மரபு என்கிறவர்களே அந்த மரபை உண்டு பண்ணி வளர்த்து கொடுத்தவர்களின் அபிப்பிராயத்துக்கு நேர் மாறாக பண்ணுவதாகவும் நடந்து வருகிறது. நாம் பதிலுக்கு கோபப்பட்டு பிரயோஜனமில்லை. சாந்தமாக எடுத்துக்காட்டி புரிய வைக்க வேண்டும். எல்லோருக்கும் நல் அறிவு உண்டாவதற்கு வாக்தேவியை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். வேதவியாசர் என்றே பேர் உள்ளவர் பண்ணின மகாபாரதம் நம்முடைய முத்தமிழ் இரண்டையும் ஒரே மாதிரி மலையிலே எழுதி வைத்த விக்னேஸ்வரரிடமும், நமக்கு ரெண்டு கண் மாதிரி உள்ள இந்த இரண்டு பாஷைகளை வைத்து சண்டை சாடி உண்டாகாமல் இருக்க பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். இனம் என்றும் பாஷை என்றும் பிரிந்து போகாமல் நாம் அத்தனை பேரும் ஒரே பார்வதி பரமேஸ்வரரின் குழந்தைகளாக, பிள்ளையாருக்கு தம்பி தங்கைகளாக ஒன்று சேர வேண்டும். அவரையே பிரார்த்தித்துக் கொள்வோம்.